ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மலபார் ரெசிபி இன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஃபிஷ் கறி தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இங்கே 1/2 kg ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கு, தலையோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கு. 1 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கு. இனி இது வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எச்சா கூட சேர்த்திக்கலாம், இல்லைன்னா கம்மியாக கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். இது கூடயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்செடுத்தாச்சு. இனி இது ஒரு சைடாக வச்சுக்கலாம். இனி ஒரு அடுப்பில் இதே மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் போட்டு ஊற்றியிருக்கேன். 4 பல் பூண்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். சின்னதாக 1 பீஸ் இஞ்சி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இது கூட சேர்த்திக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கூட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட அந்த ரோஸ் மெல்லாம் போகட்டும். நல்லா கரண்டி வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ள நம்ம இங்கே புளி ஊற வச்சுக்கலாம். நான் இங்கே 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இங்கே தேங்காவோட பச்சை வாசனைலாம் மாறிடுச்சு. இனி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி இது கூட ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இனி இது கொதிக்க விடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இனி கொஞ்ச நேரம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துடுச்சு. இனி நம்ம மீன் சேர்த்திக்கலாம். நம்ம எல்லா மீனும் சேர்த்தியாச்சு. கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம், மீன் உடையாமல் பார்த்துக்கோங்க. இனி 1-5 நிமிஷம் மீன் வேகிறதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ இங்கே நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீனும் வெந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இனி நம்ம இந்த குழம்பை கொஞ்சம் தாளிச்செடுக்க போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றியிருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கு. 4 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம குழம்பு கூட ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் 1 தட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்போ நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்